ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலிசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிடிஎல் தான். ஒரு சேல்ஸ் போடும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே ரெசிப்டாக வைக்கிறது, கேஷ் இல்லது பேங்க்கு. இப்போ ஒரு பார்ட்டி வந்து செக்கும் கொடுக்கலாம் கேஷும் கொடுக்கலாம் எகெயின்ஸ்டு சேல்ஸு. ஸோ ரெண்டு ரெண்டு என்ட்ரி வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ பில்லு போடும்போதே நம்ம அது எப்படி மாற்றி ரெசிப்டாக எப்படி அதோட எகெயின்ஸ்டு ரெஃபரன்ஸோடு வைக்கிறதா இருந்ததுன்னா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது இன்புட் எடுப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா பர்ச்சேஸ் தனியாக போடுவோம், கேஷ் பேமெண்ட் தனியாக போடுவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே அமௌண்ட் அதே தான், பார்ட்டி அதே தான். ஒரே ஒரு திங் என்னென்னா கேஷ் லெஜர் அதில் வந்து உட்காந்து இன்னொரு என்ட்ரியாக பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இது ஒரு டிடிஎல் தான், டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லெஜர் டேலி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்போ இந்த டிடிஎல் லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை லோட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கொடுத்துட்டு இந்த இடத்துல லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லோட் பண்ணிவிட்டு இப்போ நேராக வவுச்சர் என்ட்ரிக்குள்ளே போகலாம். ஸோ இது இந்த இடத்துல பர்ச்சேஸ் சேல்ஸுன்றது இருக்கும், அப்படி இல்லைன்னா வெளியில் இந்த மாதிரி. இப்போ லோட் பண்ணிட்டேன், இப்போ இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் சேல்ஸு POS இன்வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. மேக்ஸிமம் POS போட மாட்டோம், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் போடுவோம். நம்ம உள்ளார போகலாமே. இப்போ இதில் என்னென்ன லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா CGST, IGST, பர்ச்சேஸ் ஒரு 5%, பேங்க் லெஜர் ஒன்று, கஸ்டமர் சப்ளையர் அப்படின்றது ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்து பேங்க் இது பார்த்தீங்க. ஓகே, இப்போ எல்லா லெஜர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் நம்ம இப்போ போடலாம். இப்போ பர்ச்சேஸ் போகலாம், F9 போட்டுட்டு இங்கே சப்ளையர் இன்வாய்ஸில் சப்ளையர்ன்றது போடுறேன். பர்ச்சேஸில் ஐட்டம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது போடுறேன். CGST, SGST அப்படின்றது போட்டு பேமெண்ட்டுக்கு வந்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இங்கே போயிடும். அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் இங்கே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ கேஷ் தான் போட போகிறோம். ஸோ கேஷ் எடுத்துக்கிறோம், ஒரு 1050 ரூபா, 1050 எடுத்துக்கிறோம். பேமெண்ட் என்ட்ரியை போட்டு வவுச்சரை போட்டுவிட்டு எஸ்என் கொடுக்குறோம். பேமெண்ட் அடிக்கட்டுமான்னு கேட்குது, எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ளையர் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரி வந்துடும். அதேமாதிரி செக் பேமெண்ட்டு மூலிமா நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கலாமே. பர்ச்சேஸ் போயிட்டு அதே ஐட்டம் எடுத்துகிட்டு ஒரு 5000 ரூபா அப்படின்றது எழுதுகிறோம். CGST, SGST போட்டு பேமெண்ட்டுக்கு இங்கே வந்து இந்தியன் பேங்க்னு எடுத்துக்கலாம். அமௌண்ட் வந்து 5250, நம்ம பேங்க்கு நேம் அடிக்கணுங்க, செக் நம்பர் அடிக்கிறோம், செக் டேட் அடிக்கிறோம். கேஷுக்கு நோன்னு கொடுத்துட்றோம், பேமெண்ட் என்ட்ரிக்கு என்ட்ரின்னு கொடுத்துட்றோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டுமான்னு கேட்குது, எஸ்என் கொடுக்கலாம். இப்போ போயிட்டு சப்ளையர் லெஜரில் போய் பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே இங்கே வந்துடும். அடுத்தது சேல்ஸ் போடுவோம், கஸ்டமர் எடுத்துக்கலாம். சேல்ஸ் லெஜர் எடுத்துகிட்டு ஸ்டாக் ஐட்டம் வந்து ஒரு 4000 ரூபான்னு வச்சுக்கலாமே. CGST, SGST அப்படின்றது போட்டுட்டு இங்கே எஸ்என்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷாக இருந்ததுன்னா கேஷ்னு போட்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும்போது எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து சேவ் பண்ணிடணும். கஸ்டமர் லெஜரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இதுக்கும் டேலி ஆகிரும். ஸோ இங்கே நம்ம தவறுதலாக வச்சுருக்குறோம், 4250 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேஷ் கொடுத்துருக்குறாங்களோ அது இங்கே வந்துடும். ஸோ ஒரு பேங்க்கு போடலாம். ஸோ பேங்க் வந்து CGST, SGST இங்கே எஸ் கொடுக்குறோம். இது ரெண்டு நாட் அப்ளிகல் கொடுத்துட்டு இந்தியன் பேங்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டு அவங்களோட செக் நம்பர் அவங்களோட டேட்டு கொடுத்தீங்கன்னா கிரியேட்டன்னு கேட்கும், போட்டுட்டு இங்கே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கு தான் இங்கேயே வந்து
உட்காந்துக்கும். ஸோ ஒரே டைமில் வவுச்சர் பாஸ் பண்ணும்போதே இந்த என்ட்ரி போட்டோம்னா டைம் கன்சியூமிங் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டீடைல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென், குட் பை.